வணக்கம் and வந்தனம் to சமையல் தெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான கிறிஸ்பி and கிரன்ச்சியான ஸ்நாக் ரெசிபி. பன்னீர் பாப்கார்ன்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பன்னீர் பாப்கார்ன்ஸை எப்படி இவ்வளோ கிறிஸ்பியா அண்ட் கிரன்ச்சியா பண்ணணும்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். So, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 200 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை கியூப் சைஸ்ல குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சாப்பிடும்போது பாப்கார்ன் சைஸ்ல நல்லா இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை நல்லா குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான மாவு பொருட்களை கலந்து வச்சுக்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேத்தி லீவ்ஸ் அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை இதில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவெல்லாம் பன்னீர் மேலே நல்லா கோட் ஆகணும். இதுதான் நம்ம பன்னீருக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கோட்டிங். இந்த கோட்டிங்க்கு பிறகு அந்த மாவுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவை ஆட் பண்ணி அதை ஒரு பேட்டராக மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் கோட் பண்ண போகிறோம். இந்த பன்னீரெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த மாவில் கோட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பன்னீர் நம்மளுக்கு கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியாக வரும். இப்போ அதே மாவில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஒருவேளை உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிடிக்கலன்னா ஆனியன் பேஸ்ட் கூட நீங்கள் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம், அந்த புளிப்பு தன்மைக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துருக்கிறதால கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நம்மளுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்து ரெடியாக வச்சுருக்க பன்னீர் கியூப்ஸை இந்த மாவில் டிப் பண்ணி செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். செகண்ட் கோட்டிங் கொடுத்து முடிச்சதும் அதை அப்படியே பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கணும். பிரெட் கிரம்ஸ் நல்லா பன்னீரோட நல்லா கோட் ஆகி தேர்ட் கோட்டிங் நல்லா திக் லேயராக இருக்கும். ஸோ நம்ம பொறிச்சு எடுக்கும் போது இந்த பிரெட் கிரம்ஸ் அதுக்கு ஒரு நல்ல கிறிஸ்பியான கிரன்ச்சியான கோல்டன் கலர் டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த மாதிரி பன்னீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேட்ச் வைஸாக இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ரெடியாக பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். பன்னீரெல்லாம் நல்லா பிரெட் கிரம்ஸில் கோட் ஆகி எண்ணெயில் ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹையில் இருக்கணும், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க. அப்படி பொரிச்சா பன்னீரெல்லாம் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். பன்னீர் சீக்கிரமாகவே குக் ஆகிடும்ன்றதால நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். நம்மளுக்கு வெளி லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள பன்னீர் சாஃப்டாகவும் வரணும். ஸோ பன்னீரை எண்ணெயில் போட்டதும் உங்களுக்கு 2 to 3 minutes தான் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த மாதிரி கோல்டன் அண்ட் கிறிஸ்பியாக வந்த உடனே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் இதே மெத்தடில் மீல் மேக்கர் பால்ஸ் அப்புறம் காலிஃப்ளவர் கூட இந்த மாதிரி ட்ரிபிள் கோட்டிங்கோடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக வரும். சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபினிஷ் வரும். இந்த பன்னீர் பாப்கார்ன் ரெசிபி உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸில் இது அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ், கிட்டி பார்ட்டிஸில் இது ஒரு சூப்பர் ஸ்நாக்காக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த பன்னீர் பாப்கார்ன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பாப்கார்ன்ஸ் வீட்லேயே ரெடி ஆகிடும். உங்களுக்கு பிடிச்சமான சீசனிங் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பன்னீர் பாப்கார்ன்ஸை சாப்பிடலாம். இங்கே நான் பெரி பெரி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக சாட் மசாலாவோ இல்லை கொஞ்சமாக மிளகுத்தூளோ எது வேணாலும் உங்களுக்கு விருப்பமான சீசனிங் யூஸ் பண்ணி நீங்க இத கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா ஆரிகானோ இல்ல மிக்ஸ்ட் ஹர்ப் சீசனிங் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்க எதுவுமே வேணானா கூட இந்த கிறிஸ்பியான கிரன்ச்சியான பன்னீர் பாப்கார்ன்ஸை அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சமையல் தெரபிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.